ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான ஸ்நாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்துட்டு சாதத்தில் வடை, இன்னொன்று வந்து எக் வித் அப்பளம். அதை வச்சு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ரெண்டு டிஷ்ஷையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வந்துட்டு நான் சாதத்துலேயே வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு கப் அளவு சாதம், அப்புறமா வந்து பொட்டுக்கல்லை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பொடியாக்கி வச்சுருக்கேன், பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்துட்டு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டால் ரொம்ப மசிஞ்சிரும், ஸோ நீங்கள் கையிலேயே இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அழகான வடை வரும். இது கூட நம்ம உடச்சக்கல்ல பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ரொம்ப போட வேணாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். முழுசு முழுசாக போட்டால் அது கொஞ்சம் இதுவாக வராது. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கேற்ற எவ்வளோ வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இஞ்சி வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் எடுத்துக்கிறேன், ஆனியன் பொடியாக நறுக்கிக்கோங்க. நம்ம நார்மல் வடைக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டிருந்தால் அது பார்த்து போட்டுக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு ஆட் பண்ணல, ஸோ இதுக்கு மட்டும்தான் நான் போடுறது. இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுப்போம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் போதும். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு தேவையான பொருளில் வந்து சோம்பு, தயிர்லாம் சொல்லலை, மஞ்சத்தூள் தயிர்லாம் சொல்ல, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவரும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும், சும்மா வறக்கிற அளவுக்கு போதும், ரொம்ப வேண்டாம். ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு வடையை உருட்டுறதுக்குள்ளே கையில் கொஞ்சம் எண்ணெய் ஏதாச்சும் ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவுண்டாக ஷேப்பாக வரும். பாருங்கள், ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு தட்டை மாதிரி கையிலையே வச்சு தட்டிக்கோங்க. அப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. வாங்க எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சுவையான சாதத்தில் செஞ்ச மொறு மொறு வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செமையாக குக் ஆயிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், எம்மியாக வெந்துடுச்சு, நல்லா செவந்துடுச்சு. ஆனியன்லாம் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு.
ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம எக் வித் அப்பளம் தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் எக் பொரியலுக்காகவும் எக்ஸ்ட்ரா செஞ்சோம். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணியே சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நாலஞ்சு அப்பளம் எடுத்திருக்கேன், மூணு முட்டை வந்து தேவையில்லை, இதுக்கு ஒரு முட்டை இருந்தாலே போதும். கொஞ்சமாக பெப்பரு, கொஞ்சம் உப்பு, மைதா மாவு வந்து ஒட்டுறதுக்காக நான் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் கம் பதத்துக்கு. அப்புறமேட்டுக்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஆனியன் போதும், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போதும், ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா போதும். நம்ம டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அப்பளத்தை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்பளம் வந்து தண்ணியில் நல்லா ஊறணும். இந்த மாதிரி நல்லா போட்டு ஊற வச்சுக்கோங்க. நல்லா முக்கி முக்கி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு டிஷ் செய்யறதுக்கு வரும். நல்லா ஊறணும், அது வந்து துணி மாதிரி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்படி மடித்தாக்கா அது வந்து உடையக்கூடாது, அப்படியே மடியணும், அந்த பதத்துக்கு ஊறணும் அது. அப்புறம் முட்டை பொரியல் வந்து நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தான், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வதக்கிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஆனியன், நைஸாக நறுக்கணும் ஆனியனை, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பளம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த அப்பளத்தை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா அது உள்ளே வந்துட்டு முட்டை ஆம்லேட்டை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே வச்சுட்டு மடிப்பு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக விட்டு மடிச்சிட்டு நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதை பர்ஸு மாதிரி அப்படியே லைட்டாக மூடி விடுங்க. இந்த பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் மூடி விட்டுருங்க, கீழேயும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஓட்டையே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மடிச்சுக்கோங்க. இன்னொரு அப்பளத்துக்கும் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா அப்பளத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானலியை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அதை போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பத்திரமா போடுங்க, இல்லைனா பிரிஞ்சுக்கும். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் வருதில்லை, அந்த பபுள்ஸ் நின்னதும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொன்னிறம் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.